எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் ராம்நாதன். நான் வந்து இந்த காட்டகாச பாகம் அப்படின்னு தைத்திரிய சாக்கையில் ஒரு ஒரு சின்ன பகுதி இருக்கு, அதை பற்றி ஒரு சின்ன டிப்பணி மாதிரி எழுதலாம், கமெண்ட்ரி மாதிரி எழுதலான்றது நானும் வெங்கடேஷனும் முயற்சித்தோம். அதை பற்றி கிட்டத்தட்ட ரெண்டு பாதியாக நானும் அவனும் பேசுவோம். முதல் பாகம் நானும், அப்புறமா வர்றது அவனும் பேசுவான். ஸோ இப்படி தான் வந்து ப்ரெசன்டேஷன் ஃபார்மேட் போக போகுது. இப்போ வந்து முதல்லேருந்து ஆரம்பிக்கும் போது காட்டகத்தில் வந்து எத்தனை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். இங்கே தைத்திரிய பிராமணத்துலேருந்து நார்மலாக தைத்திரிய பிராமணம் அப்படிங்கிறது 9 பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறத்துலேருந்து சில பேர் 10வது, 11வது, 12வது அப்படின்னு சில பேர் கணக்கு சொல்கிறா, சில பேர் தனியாக அதுக்கு கணக்கு இருக்குது, தனி பாகம் அது, அதனால் பிராமணத்தோடு சேர்க்கறதுல இன்னொரு பட்சம். அப்புறமா வந்து இது ஆரணிக்கத்தில் முதல் 2 பிரச்சனை இருக்குது. அந்த முதல் 2 பிரச்சனத்துக்கும் இது வந்து சேர்த்து 3, 2, 5 காட்டக பிரச்சனங்கள் அப்படிங்கிறது மொத்தமாக இருக்குது. இப்போ காட்டக பாகம் அப்படின்னு ஏன் தைத்திரிய பிராமணத்தை தைத்திரிய சாக்கையில் பொதுவாக வருது அப்படிங்கிறது, அதில் என்ன வித்தியாசங்கள், அதோட விசிஷ்டங்கள் விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே மொத்தமாக தைத்திரியத்தில் தைத்திரிய சாக்கை அப்படின்னு எடுத்துட்டா 5 காட்டக பிரச்சனை, பிராமணத்துக்கு அப்புறம் 3, ஆரண்யகத்தில் 2. இப்போ இதுக்கு ஏன் வந்து காட்டகம்னு பேர் வந்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விசாரம். அதாவது தைத்திரிய சம்ஹிதை பிராமணம் ஆரண்யகம் இது மூணுத்தையும் ஆரண்யகத்தில் முதல் 2 பிரச்சனத்தை விட்டா, அதை விட்டுட்டு நம்ம பார்த்தா அதில் ஒரு விசேஷம் என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, சுவாகா அப்படிங்கிற பதம் நமக்கு நார்மலாக வருது இந்த சம்ஹிதா பிராமண ஆரண்யகங்களில், அதாவது முதல் 2 பிரச்சனத்தை தவிர. இது வந்து ஆனால் இந்த 5 பிரச்சனங்கள்லையும் சுவாகான்னு வருது கிடையாது, ரிக்வேதம் மாதிரி சுவாகா அப்படின்னு வருது. இதனால வந்து இந்த பிரச்சனங்கள்லாம் வந்து நம்ம நியத்தமாக தைத்திரிய அதோட ஸ்வக்கியமா அதோட சாக்கையா பிரச்சனமா இல்லாம இது வந்து நமக்கு வேற ஒரு சாக்கையிலேருந்து இது கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அது மாதிரி இன்னொரு ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சோமயாகத்துல பிரவர்க்கியம்னு ஒரு கிரியை பண்ணுவா, அதுல பொதுவா நாம தைத்திரியாள்னா பிரவர்க்கியம் அப்படின்றத பண்ணா அங்க வந்து மக வைஷ்ணவ அப்படிங்கிற தேவத்தை வந்து அந்த சரீர சிரத்தை வந்து சேர்த்து உடம்போட பண்றதுக்கு பேர் தான் பிரவர்க்கியம் அப்படின்னு இங்க தைத்திரிய ஆரண்யகத்துல 4-5 பிரச்சனங்கள்ல வருது. இது வந்து நமோ வாச்சேயா சோதித்தான் ஆரம்பிக்கிறது. அப்புறமா 2வது பிரச்சனை பிராமணம், அதுக்கு பிராமணம் தேவாவை சத்திர மாசத்தை, இது ரெண்டையும் நம்ம வந்து பார்த்தா அதுக்கு அர்த்தவாதம் மக வைஷ்ணவத்தோட அப்படிங்கிற தேவத்தையோட நம்ம அதோட தலையை வந்து நம்ம சேர்க்கிறோம். ஆனா ஆரண்யகத்துல அதே பிரதம பிரச்சனை நம்ம பத்ரம் கர்ணேபிகி அப்படின்னு ஆரம்பிக்கிற பிரச்சனத்துக்கு அங்க ருத்ரஸ்ய சசீர பிரதித தாதி, அங்க வந்து ருத்ரனோட ஒரு தலையை வந்து சேர்க்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. இங்க வந்து ஒரே இதுல இருக்கிற ஒரே இதுல 2 பிரவர்க்கிய விதி ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்தும் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஒரு பிரச்சனை வேற எங்கேருந்தோமா எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால வந்து இது ஒரு ஒரு காரணம், அதாவது பிரவர்க்கிய விதியில டிஃப்ரென்சஸ் ரெண்டும் முரணா இருக்கு, கான்ஃபிளிக்டிங்கா இருக்கு தேவதை விஷயத்துல. ஸோ அப்படி இருக்க முடியாது. அப்புறமா இன்னொன்று வந்து என்னன்னா, அதான் மக்கா வைஷ்ணவம் வர மாதிரி இருக்கு. அதனால வந்து இது ரெண்டும் இந்த 2 பிரச்சனை ஆரணிக்கத்தோட சேர்த்து இருக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம நம்ம சொல்றோம். அப்போ வந்து இது எங்கேருந்தோ சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். சில பேர் என்ன சொல்றா அப்படின்னா, சில பேரோட பட்சம் வந்து தைத்திரிய கட்டயஜுர்வேத கிருஷ்ணயஜுர்வேத கட்டசாக்கை அப்படின்னு ஒரு சாக்கையிலேருந்து இது சேர்க்கப்பட்டுறது, இந்த 5 பிரச்சனமும் சேர்த்திருக்கு அப்படிங்கிறது நம்ம நம்மளோட சில பட்சம், தைத்திரியத்துக்குள்ள சில பேர் அவளோட கருத்து இது. ஸோ இதில் எதுவும் கேள்வி இருக்கா? சரி, அடுத்தது போகணும். இப்போ தைத்திரியம் இந்த 5 பிரச்சனமும் என்ன விஷயத்தை பத்தி பேசுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கறோம். நீங்க முதல்ல சுருக்கமா அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறமா வெங்கட் வந்து கொஞ்சம் நல்லா விஸ்தாரமா சொல்லுவான்.
அதுல வந்து இப்போ முதல்ல வந்து காட்டக பிரச்சனைல பிரச்சனங்கள்ல சுத்ர சயனம் அப்படிங்கிற ஒரு யாகத்தை வந்து பிரதானமா வந்து சொல்றது. எல்லா முதல் நாலு பிரச்சனமும் அதுதான் சொல்றது. ஆனா காட்டகத்துல நம்ம உபாசன விஷயம் பார்க்கலாம், சில கதைகள் பார்க்கலாம், நிறைய இந்த மாதிரி பரத்வாஜர் வித்தாந்தம் அதெல்லாம் முன்னாடி சொல்ல போறது. இதுக்கும் சுத்ர சயனம்னா என்னது அப்படின்னு நம்ம பார்த்தா, மகாக்னி சயனம்னு ஒன்று இருக்கு நமக்கு சம்மிதல 4வது அஞ்சாங்காண்டங்கள்ல நமக்கு அது சொல்லப்படுறது. இந்த மகாக்னி சயனம்ங்கிறது இந்த அதுல முக்கியமான அதுல வந்து என்னன்னா, அது பண்றது ரொம்பவும் கஷ்டம். அது முதல்ல அங்க ஸ்ருதியிலே அஞ்சாங்காண்டம் 3வது பிரச்சனத்துல உத்சன்ன யஜ்ஞோவா ஏஷ அப்படின்னு அங்க சொல்றது. இந்த இந்த யாகமே ரொம்ப ரொம்ப விஸ்தாரமான கடினமான யாகம் அப்படின்னு ஸ்ருதியிலே நமக்கு அது கிடைக்கிறது. அப்புறமா வந்து இது வந்து காடக பிரச்சனத்துல நமக்கு சொல்ற சயனங்களுக்கு வந்து அவ்வளோ வேதீகரணம்னு ஒரு கிரியை இருக்கு, அதுதான் இங்கே முக்கியமாக கஷ்டமானது. அவ்வளோ கஷ்டமானது கிடையாது இந்த சுத்ர சயனம்ங்கிறது. அது வந்து ரொம்ப கொஞ்சம் கண்டென்ஸ்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் லாகவமாக ஈஸியாக இருக்கும். அப்போ மகாக்னி சயனத்தில் நான் சொன்ன மாதிரி வேதி சயனம் தான் வந்து வேதீகரணம் தான் ரொம்ப முக்கியமான பெரிய கிரியை. அது அந்த வேதி நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னா, கருடன் வந்து ரெக்கையை விரிச்சு பறக்கிறாப்புல அதை வந்து ஏற்படுத்துவா. ஆனா அந்த க்ஷுத்ர சயனம், இப்ப காட்டக சயனத்துல பேச போற சயனங்கள்லாம் அவ்வளோ வந்து விஸ்தாரமான வேதி இல்லாத, அது அந்த வேதியை அமைக்கிறதுக்கு கொஞ்சம் அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ இதுதான் க்ஷுத்ர சயனம்ங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு விஷயமா காட்டக பிரச்சனத்திலேருந்து நம்ம வந்து எடுத்து சொல்ல போறோம். முதல் 3 பிரச்சனமும் வெங்கட் சொல்றான். அதுல ஆரண்யகத்துல பத்ரம் கர்ணேபிகி ஆரம்பிக்கிற பிரச்சனை நானு, அப்புறம் திருப்பியும் 3வது அதுக்கப்புறம் சகவை தேவானாம் பிரச்சனத்தையும் வெங்கட் சொல்றேன். இப்ப நான் வெங்கட் கிட்ட கொடுக்குறேன். காட்டகத்து முதல் பிரச்சனம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், முக்காவது பேர் நிறைய பேருக்கு. சம்ஞானம் விஞ்ஞானம்னு ஆரம்பிக்கிற மந்திரங்கள் எல்லாம் முகூர்த்த நாமாக்கள் எல்லாமே. அப்புறம் வந்து அதான் அது சம்ஞானம் விஞ்ஞானம் பிரஜானம் ஜானத விஜானத்துன்னு மந்திரங்கள் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி முகூர்த்த நாமா, அப்புறம் வந்து அர்த்தமாசா மாசா இதை பத்தி எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இந்த சாவித்திர சயனம் இஷ்டகோபதான மந்திரம் இதெல்லாம் தான் மெயின் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் இந்த இதுல. விஷய சங்கிரகத்துல பாத்தீங்கன்னா இந்த காட்டக முதல் பிரச்சனத்துல சாவித்திர சயனம், அப்புறம் இந்த பரத்வாஜ வித்தாந்தம் அது ஒரு அர்த்தவாதம். அதுலதான் அது வந்து என்னன்னா, பரத்வாஜர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் வேதாத்தியனம் பண்றார், அப்புறம் வந்து இந்திரன்ட்ட வந்து இன்னொரு 100 வயசு ஆயுஷம் கேட்கிறாரு அவரு, திருப்பியும் வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்னு. அப்பதான் அவன் வந்து சாவித்திர இது உபாசனத்தை வந்து உபதேசிச்சு இந்திரன் வந்து அவரை கரையேற்றுறான் பரத்வாஜரை. அதுலதான் அந்த கட்டுறது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்றது கூட இந்த தமிழின் ஒரு பழமொழி கூட இதுலேருந்து தான் வந்திருக்கு. அந்த முஷ்டிநாததே அப்படின்னு ஹை ஹை கஸ்மான் முஷ்டிநாததே அப்படின்னு இந்திரன் வந்து சொல்றான் இவர்கிட்ட. நீ ஆனா கத்துக்க வேண்டியது பார்த்தா அந்த மலை போல த்ரீன் கிரிரூபான் அவிஜ்ஞாதான் இவன் தரிசயாந்தகாரா அப்படின்னு அந்த ரிக்கேஜு சாமத்தை வந்து ஒரு மலை ரூபத்துல இருக்கு அதை வந்து காமிக்கணும். இதுதான் அந்த விற்த்தாந்தம். அதுல வந்து இன்னொரு இது என்னன்னா, அந்த சில பேர் வந்து இந்த யக்ஞோபவீத்தம் இந்த வாசோ யக்ஞோபவீத்தம் தான் இருக்கு, யக்ஞோபவீத்தம் இல்லை அப்படின்றதுக்கும் இதுக்கு வந்து அதுல அதோட பிரமாணங்கள்லாம் கூட இருக்கு இதுல. எப்படின்னா அந்த இல்ல யக்ஞோபவீத்தமா இல்ல அது இது சாரி, அந்த நம்ம இப்போ சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமோ நம இட்டி அப்படின்னு ஒரு தடவை தான் சேவிக்கிறதுன்னு வழக்கமா வச்சுட்டு இருக்கா சில செக்ஸ்ல பாத்தீங்கன்னா. பட் ஆனா இங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம வடகலையார் வந்து 2 தடவை சேவிக்கணும் மினிமம் அப்படின்றது வந்து நமோ நம இட்டி அப்படின்றது கூட இங்க வந்து வருது. எப்படின்னா அந்த மாபைஷேர் கௌதமா அதுல வந்து வரும்போது அந்த ஆச்சாரியனை வந்து பிரணாமம் பண்ணும்போது நமோ நம இட்டி அப்படின்னே சொல்லி 2 வாட்டி சேவிக்கிற மாதிரி வருது. அப்புறம் இன்னொரு இது வந்து அதுவே ஆரண்யகத்துல வரும்போது சக்கரத்தே அக்னே நமஹா திஸ்தே நமஹா திஸ்தே நமஹா சதுஸ்தே நமஹான்ற மாதிரி
அபரிமித கிருதஸ்தே நமஹான்ற மாதிரி எவ்வளவு தடவை வேணாலும் இது பண்ணணும், வந்தனம் பண்ணணும், சேவிச்சுட்டு இருக்கணும்ன்ற மாதிரி வருது. அந்த பிரமாணங்கள்லாம் இதுல இருக்கு. பட் அது அஃப்கோர்ஸ் அது டைவர்ஷன் தான் அது. பட் இந்த பாகத்துல வந்து அந்த யக்ஞோபவீதம் கிருத்வாதோ நிபபாதான்ற அந்த இதுல வந்து அந்த மந்திரத்துல வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு பிரமாணமா கிடைக்கிறது. அப்புறம் மெயினா இதுல வந்து அந்த மிருத்யு சூக்தம்ன்றது ஒண்ணு, ஒரு பிரபலமான மந்திரங்கள் இதெல்லாம் எல்லாமே. இந்த விபஷ்டி தேபவம் ஆனாய காயத்தா அப்படின்னு ஆரம்பிக்கிற மந்திரங்கள் எல்லாம் அது வந்து அக்னிர்மய வாதிஷ்ரிதான்னு ஆரம்பிச்சு ஒன்னொன்னுத்துக்கும் ஆதாரமா சொல்லியிருக்கு. இப்போ வாக்குக்கு ஆதாரமா அக்னிய சொல்லியிருக்கு, அதே மாதிரி பிராணத்துக்கு வந்து வாயு, அது மாதிரி அப்படியே போகும் அந்த இந்த சூக்தத்துல வந்து மிருத்யு சூக்தத்துல ஒன்னொன்னுத்துக்கும். அப்புறம் சக்ஷுஷ்க்கு வந்து சூரியனை வந்து ஆதாரமா சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து திசா திசா திசாகா இப்போ இந்த டைரக்ஷன்ஸுக்கு வந்து இது ஸ்ரோத்திரத்தை சொல்லியிருக்கு நம்ம இத ஆதாரமா. அந்த மாதிரி இந்திரன் வந்து பலத்துக்கு, அப்புறம் வந்து இதே மாதிரி சொல்லிட்டு வருது ஒண்ணுன்னா அதுல சொல்லிட்டு வருது. இந்த மிருத்யு சூக்தம் வந்து நம்ம சுவாமியோட தகப்பனார் கூட இதை வந்து சாஸ்திரநாமம் சொல்றதுக்கு முன்னாடி எப்பவுமே இதை வந்து நித்திய பாராயண விதியில வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சுவாமி ஒருத்தர் சாதிச்சு இருக்குது. அதனால இது வந்து ரொம்ப நித்திய பாராயணத்துக்கும் ரொம்ப இதுவா இருக்கும் வச்சிருந்தா. அது ஒரு இது. அப்புறம் இந்த அபௌருஷேய வேதஸ்ய அபௌருஷேயஸ்ய ஸ்தாபனம் அந்த ரிச்சோ அக்ஷரே பிரமேவியோ முன்னே அந்த இந்த மந்திரங்கள்லாம் வருது. இது பிரம்மயத்துல கூட சில பேர் சொல்றது விதியா வச்சுட்டு இருக்காத. அப்புறம் தசமே அணுவாக்கே இயம் வாவசரகால வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சம்ஞானம் விஜயானம் பிரஜானம் அந்த 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 முகூர்த்த நாம அப்புறம் வந்து அர்த்த மாசம் மாசம் அதோட வியாக்கியானங்கள்லாம் அதுல வருது அந்த தசம அணுவாக்கத்துல தசமே அணுவாக்கத்துல. அப்புறம் வந்து இயம் வாவசரகாலே வந்து அதான் முகூர்த்தா மாசாக அர்த்த மாசாக தாவி நாமதேயானி வதந்தி. அப்புறம் புதிய அடியே கேக்குறத அதுல இன்னொன்னு கூட உபயோகம் அந்த முதல் பிரசனத்துல காட்டுக்கிறதுல யஜ்ஞோபவீதத்தை பூணம் முறுக்கிறதுக்கு உபயோகிக்க வேண்டிய மந்திரங்கள் அதுல இருக்கு. அதுல அடியே பூர் அக்னிச்ச பசிவியஞ்ச மாஞ்ச அப்படின்ற அணுவாக்கம் இது ரெண்டும் மூணு முறுக்கத்தை சொல்ல வேண்டியது. ஒன்னு முதல்ல கீழே மேல் நோக்கி முறுக்கிக்கணும் ஒரு ரெண்டு, அப்புறம் அது மூணாவது மடிச்சுக்கணும், மடிச்சுக்கிட்டு சில மந்திரங்கள், அதுக்கப்புறம் திருப்பி மேலேந்து கீழே முறுக்கிட்டு வரணும். அப்போ இந்த ரெண்டு அணுவாக்கம் சொல்லணும்னு இருக்கு. பூர் அக்னிச்சான்ற அணுவாக்கமும் பூர் புஸ்வஹ ஓஜோபுரம்ன்ற அணுவாக்கமும் சொல்லி முறுக்க வேண்டியது. அதனால யஜ்ஞோபவீத நிர்மாணத்துல கூட இந்த மந்திரங்களுக்கு விநியோகம் சொல்லி யஜ்ஞோபவீத நிர்மாண பிரதிஷ்டா விதிகின்னு ஸ்லோக ரூபமா பண்றாரு. அதுலயும் சாதிச்சிருக்காரு இந்த நிர்வாகங்களை சொல்லணும் அப்படின்றது. எப்படி அதை உண்டாக்குறது நூக்கிறது பிடிச்சு நூத்து அதை அழைச்சு முறுக்கி அதுக்கப்புறம் கந்தி சேர்த்து பிரதிஷ்டை பண்ணி போட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வழி சொல்றாரு. அதுல இந்த மந்திரங்கள் உபயோகப்படுறது. முதல் பிரச்சனத்துல உள்ளது அந்த ரெண்டு நிர்வாகமும் யஜ்ஞோபவீத நிர்மாணத்துல உபயோகப்படுறது. ஒண்ணுக்கு ஒரு விசேஷங்கள் இருக்கு, அதாவது தெரிஞ்சுட்டு உபயோகிச்சோம்னா லாபங்கள் நிறைய உண்டாகுது. அந்த கிரந்தி இது பண்ணும்போது அந்த இது அதுக்கும் சில மந்திரங்கள் பிராணாலாம் கந்திரசி அது சொல்றது கிரந்தி ரசித்ரோமா விசாந்தகம் பிராணாலாம் கந்திரசின்றது அதுக்காக சொன்னது. அதுக்கும் வழிகள்லாம் சொல்லிருக்காரு, இப்படி இப்படி பண்ணோம் இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணோம் அப்படின்றதெல்லாம் காட்டியிருக்காரு சுவாமி. அந்த வழி பண்றதே இந்த ரெண்டு அணுவாக்கங்கள் அங்க உபயோகப்படுறது. காட்டுக்கும் முதல் பட்சத்தை ரெண்டு அணுவாக்கம் அது ரெண்டாவது தடவை மேலேருந்து கீழே பண்ணி முறுக்கிற சமயத்தை வேணும் அப்படின்னு சொல்லிருக்கு. முதல்ல சொல்றதே ஏழு வியாகத்திகள், அப்புறம் அந்த காயத்தை யாராவது மடிச்சுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் மூணாக்கினதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு வாக்கங்கள்னால அபிமந்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அது கொஞ்சம் டீப் மீனிங்ஸ் இருக்கு அந்த இடத்துல, அதை வச்சுட்டு அதனால எதுவும் தேவத்தையுடைய சாநித்தியம் எப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்தா பல இடங்கள்ல மேலோட்டமா தெரியாது இருக்கு, ஆனா அனுஷ்டானத்தினாலையும் சில விசிட்ட கிரந்தங்கள்ல இருந்தும் அதை எடுத்து தெரிஞ்சுக்கணுமா இருக்கு. பாராயணத்தாலே லாபம் ஒரு பக்கம், பாராயணத்துடைய அர்த்தம் தெரிஞ்சு அதனுடைய விநியோகம் தெரிஞ்சுன்னா இன்னும் லாபம் அதிகம், மற்ற ஆளுக்கு சொல்றதுக்கும் உபயோகப்படும். அப்போ அதை பத்தி ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு எப்படி சுத்தமா வச்சுக்கிறது அப்படின்லாம் பத்தி என்ன ஏற்படும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன்.
அப்படியே இந்த அக்னிர்மே வாசிஷ்டிதா, இந்த இது வந்து பிரம்மோபாசனத்துக்கே இதுவா இருக்கும் ஆமா, அப்படியே. அபமிருத்யுக்காகவும் சொல்லிட்டு அதுல அந்த அங்கநியாச கரநியாசத்துக்கு இதுதான் பேசிஸ் ஆக்சுவலா. இன்ன இடத்துல என்னென்ன தேவதைகள் இருக்கு, அவ ஆத்மாவோட சம்பந்தப்படுறா அப்படின்னுட்டு, அஹ அமிர்தே அமிர்தம் பிரம்மணே அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்றதுனால இது இது மூலமா என்னென்ன வகையான தைத்திரிய உபநிஷத்துல நக்கஞ்சன வசத்து ஒன்று அனுவாகத்தை சொல்றது, இது மாலுஷே சமாஜாக அச தெய்வீக அப்படின்னு ரெண்டா பிரித்து ஞானத்தினுடைய வெவ்வேறு அவஸ்தைகளில் மானுஷ காரியங்களுக்கு சிறிது விஷ்ணோ பலமித்தி வித்யுதே சேத்து பசு ஜோதி நக்ஷத்ரேஷு பிரஜாதி பச சர்வமித்தி ஆகாச இப்படின்னு எல்லாம் எது எங்கெங்க அதுக்கு ஆப்யாயகம் இருக்குன்னு சொல்றது. அங்கேயும் பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான் அது, முருகவல்லியருடைய சேஷமா இருக்குன்றதுனால இந்த ஆனந்த வித்யனுடைய மகிமையை சொல்றதுக்காக ஏற்பட்டது. அதனால இதெல்லாம் இந்த வெவ்வேறு வகைகள்ல சம்பந்தப்பட்டது, வேற பல இடத்துல இறந்தி கிடக்கும், எல்லாத்தையும் சேர்த்து உபயோகிச்சுக்கிறதுக்காக ஆன்மீக முதலிய கிரந்தங்கள்ல சுவாமி சத்யத்திரக்ஷையில் இதெல்லாம் எடுத்து காட்டிருக்கேன். பல இடத்துல இருக்கிறத ஒண்ணு கூட்டிட்டு இதனால இந்த லாபம் இப்படி ஒருத்தர் நடந்துக்கணும், இன்னது பண்றத இங்க வேதத்து லாபம் இருக்குன்னு காட்டிருக்கேன். அதனால வேதத்துடைய அர்த்த ஞான உபயோகன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிச்சது. உடனே நெக்ஸ்ட் வாரத்தே இதெல்லாம் பாஷ்யமெல்லாம் சொல்ற சமயத்துல பொதுவா இப்ப யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பாடம் சொல்ற மாதிரி நமக்கு சொல்ல வேண்டியது இல்லை. இது எப்படி நமக்கு பயன்படுறது, நித்திய கர்மாக்களை எப்படி பயன்படுறது, அதே மாதிரி பூர்வாந்திர கர்மாக்கள்ல மந்திரங்களை எப்படி உபயோகப்படுறது, இதை பிரதானமா விநியோக தெரிஞ்சுக்கணும். அனுசாரமா அதான் அது நமக்கு நிச்சயபடி டெய்லி லைஃப்ல உபயோகப்படுறதுன்றதும் பிரதானமா அதுதான் சொல்லிட்டு வந்திருக்கு. அதுவே நாம தெரியாம ரொம்ப கந்தம் வாசிச்சிருக்கேன்னு சொன்னா லாபம் இல்லை. அதனால இது வழியா போய்க்கணும், பர்பஸ் பேஸ்டா போகணும் அப்படின்றதுக்கு அப்படிதான் பிராச்சியத்துல இருந்திருக்கு. அதனால அனுஷ்டானம் பண்றவாளுக்கு இந்த வாக்கியத்துக்கு இது அர்த்தம் சொல்ல தெரியாதா கூட அதனுடைய பயன் அவளுக்கு கிடைக்கிறது. இந்த ஞானம் இருந்தால் அனுட்டிக்காதவா இருந்தா அவளுக்கு அது பலன் கிடைக்கிறது இல்லை. அப்போ அது இருக்கிறது ஒரு சமையா போயிடுறது. அப்போ வேத பார பராக்கிராந்த அதான் சாணு போல ஆயிடுறான் அப்படின்றது ஆகாமல் இருக்கிறதுக்கு அத்தியானம் பண்றதே பண்ண முடிஞ்சா சந்தோஷம். அப்படி ஆகலைன்னா கூட காலாந்தரத்துலயாவது நமக்கு சந்தேகம் உள்ளதா அதை அப்பப்போ சேர்த்துண்டா, அப்போ அதுலேருந்து வரக்கூடியதில் ஒரு குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் தெரியும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும் அப்படின்றது தான் பிரயோஜனம். சரிதான், ஆகட்டும், மேலே கண்டி பண்ணாது பண்ணி சொல்லிட்டு இருக்கு. பாக்கி இருந்தா திவித்திய பிரஷ்ன விஷய சங்கிரகால வந்து லோகோசி சர்கோசி இது பிராரம்பியத்தை, அதில் வந்து நச்சிகேத உபாக்கியானம் வருது அதில் முக்கியமாக, அதில் வந்து அந்த அப்புறம் வந்து இந்த பிரஜாபதி ஸ்துவா சாதயத்து தயா தேவதையாங்கிற ஸ்வ துருவாசிதா அப்படின்னு அந்த கூழாங்கல் மாதிரி அந்த இஷ்டகைகளை வந்து ஸ்தாபிச்சு அந்த சயனத்தை நச்சிகேத்த சயனத்தை பண்ணணுமா இருக்கு. இஷ்டகோபதான மந்திராக இந்த இந்த பிரஜாபதி ஸ்துவா சாதயத்து தயா தேவதையாங்கிற ஸ்வ துருவாசிதான்னு ஒரு ஒரு இதுக்கும் சொல்லி அந்த இது இப்ப அந்த இது வந்து 21 கல்லல் தான், 21 இட்டுக்க 21 கல்லல் தான், அதுல வெவ்வேறு ஷேப்ஸ்ல வெவ்வேறு ஆகாரத்துல வைக்கலாம், வெவ்வேறு பலத்துக்காக அப்படின்னு சொல்றேன். சேர்த்து 1 21 இருக்கலாம், 5 5 5 கடைசி நடுவுல ஒண்ணு இருக்கலாம், 3 7 3 7 ஒண்ணு மாதிரி பல வகையா சொல்றிருந்துருக்கு. அதெல்லாம் அப்போ கிளாஸ்லயும் சொல்றிருந்துருக்கோம், அது உட்காந்து கொஞ்சம் மனனம் பண்ணிக்கணும். மந்திரங்கள் சொல்றதே இந்த மாதிரி இது வந்திருக்கு, உபாக்கியானம் தேவை. முதல்ல மந்திரங்கள் சொல்லி கொடுத்து முதல்ல அனுவாக்கத்துல, அதுக்கப்புறம் அதனுடைய சில விசேஷங்களை அடுத்து 3 அனுவாக்கம் காட்டுறது, அப்புறம் உபாக்கியானம் இருக்கு, அதனுடைய பெருமையை சொல்றது, சைனத்துக்கு விதிகள் சொல்றது. அதனால நாட்டுக்கேற்ற முழுக்க 2 வருஷத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதுல பலனா சஷரீர ஏவ ஸ்வர்கன் லோகம் கமேதி அப்படின்னு பலனா சொல்லியிருக்குது. இருக்கிற சரீரத்தோடயே ஸ்வர்க லோகத்துக்கு போகலான்ற இந்த நச்சிகேத்த சைனத்தை வந்து யார் ஒருத்தன் வந்து யசஸ்வியா இதுவா முடிக்கிறானோ அந்த பையன் இங்கேயிருந்து கிளம்பி போயிட்டான் சரீரத்தோடயே அப்படின்னு. அவன் போட்ட இறந்து போன அப்புறம் போல அவன் தேவ சரீரத்தை எடுத்துட்டு நேரம் அப்படியே கிளம்பி போயிட்டான், போடான்னு சொன்னா போயிட்டான் அப்படின்றது. அதனால அது தெரிஞ்சுக்கிறவனுக்கு நாட்டிகேதாக தேவம் பண்றவனுக்கு அந்த சௌகரியம் ஏற்படுறது அப்படின்னு. அந்த த்ரிசங்கு வந்து வசிஷ்டரை கேட்டும்போது இதே மாதிரி அவனுக்கு அந்த சண்டாளத்துவம் வந்ததுனால இது வசிஷ்டர் வந்து உபதேசிக்கல. இந்த இதை குருவா அபச்சாரப்பட்டிருக்கவனுக்கு மந்திரங்கள் உபயோகப்படாது அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அப்படியே பார்க்கலன்னு பிடிவாதம் பண்ணா கூட விஷயத்தினால ஸ்தாபிக்க முடியல. கடைசியில கீழே வேலைன்றது ஒன்னா சொல்லலாம், மேல போலன்றது நிக்கிறது.
அப்புறம் அந்த ஆதித்ய தர்மம் கூட இதுல வந்து வருது. அந்த 3 நாள் வந்து அவன் வந்து சாப்பிடாத இருக்கான், அங்க யமன் வந்து வெளியில போயிருக்கான், அப்போ கவனிக்கல அவனை யாரும். அதனால அவனுக்கு அது 3 வரமா யமன் வந்து இது பண்றான், உபதேசமா. அப்புறம் அவனுக்கு வந்து இந்த அவன் பேர்லயே இந்த சயனத்தையும் நச்சிகேத்த சயனத்தையும். கிம் பிரதம அது அது என்ன சொல்ற நீ? அதான் பிரதான் தைத்ரி. இவன் இருந்திருந்தா 3 நாள் சாப்பிடாம இருந்த போது ஒவ்வொரு நாள் நீ சாப்பிடாத எப்படி இருந்தேன்னா உன் பிரஜைகளை பசுக்களை சாப்பிட்டு விட்டான் அப்படின்றான். அதனால அவனுக்கு அதெல்லாம் நஷ்டமாயிடும்னு அர்த்தம். அதுக்கு பிரஜான் தைத்தி பசுகஸ்தைத்தி சாதுகிருத்தியான் தைத்தின்னு உன்னுடைய பிரஜைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டேன் முதல் ராத்திரி, அதனால பட்டியா இருக்கல. ஆனா உனக்கு இவ்வளவு நஷ்டம், 2 நாள் பசுக்கள்லாம் சாப்பிட்டு விட்டேன், எனக்கு பசி தீர்ந்து விட்டு, ஆனா உனக்கு நஷ்டம். நீ பண்ண நல்ல காரியங்கள்லாம் போயிட்டு 3 நாள் சாது கிருத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ண நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள்லாம் நான் எடுத்துட்டு விட்டேன். ஐயோ அதெல்லாம் திருப்பி கூட உனக்கு நான் வரம் கொடுக்குறேன் அப்படின்னு, நமஸ்தே அஸ்து பகவா வரமுரணீஸ்வர அப்படின்னு சொன்னான். அப்படின்னு இருக்கு அதிதியே பிராமணன் அதிதியா வந்தவன் ராத்திரி சாப்பிடாம இருந்துட்டான்னா இதெல்லாம் போயிடும் நமக்கு அப்படின்னு அர்த்தம். பிரஜா பசு சாது கிருத்திய நாசம் ஏற்படும், அது இல்லாமல் இருக்கிறதுக்காக அவளை கவனித்து ஆதித்யம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்றதுக்காக சொல்ல வந்தது. அந்த நாபி தக்னம் கிரீவ தக்னம், அப்புறம் வந்து ஜானு தக்னம் நாபி தக்னம் கிரீவ தக்னம், அது வந்து மகாக்னி சயனத்துல இருக்கு. அதே மாதிரி இதுலயும் ஒவ்வொரு நாள் 1000 1000 செங்கல் உபதானம் பண்றது, முட்டி அளவு முதல் நாள் வரணும், இடுப்பு அளவுக்கு நாபி அளவுக்கு 2 நாள் வரணும், கழுத்து அளவு 3 நாள் வரணும். சாகசிரம் ஜென்மீத பிரதம ஜென்மானா, துஷாகசிரம் ஜென்மீத த்விதீயம் ஜென்மானா, த்ரிஷாகசிரம் ஜென்மீத த்ருத்தீயம் ஜென்மானான்னு சொல்லுக்கு. மொத்தம் 3000 செங்கல்கள் வேண்டியது இல்லை, ஒவ்வொரு 1000 இத்தனை ஹைட் வர வேண்டியது அப்படின்றதுக்காக 3 நாள் இப்படி சாதிக்கணும்னு சொல்லி. அது அந்த மகாக்னி சயனம் வந்து ரொம்ப லெபோரியஸா கிடையாது, மகாக்னி நாடக சயனத்துல அது இல்ல, அதனால அது கொஞ்சம் அலங்காரம் தான். அங்க மகாக்னி சயனம், மகாக்னி சயனம் இன்னும் அதுக்கு சம்பாரங்கள் அதிகம், இதுல அவ்வளவு கிடையாது, இதுல சம்பாரங்கள் ரொம்ப கிடையாது. அதுல அது கிரமமான இஷ்டகைகள் வெவ்வேறு ஆகாரத்துல உள்ளது, அதெல்லாம் அமைச்சு அந்த மாதிரி சேர்க்கணும், அதுல அக்னியே உபயோகிக்க போறது. இதுல அந்த மாதிரி ரொம்ப காரியம் கிடையாது, நடுவில் அந்த இது நாளல் செடியோட இருக்கிறத வச்சுட்டா ஆயிடுறது. இதுல ஆரண்யத்தை இருக்கிறதுல அக்னி கிடையாது நேரம், அதனால இங்க இஷ்டகைகள்லயும் அந்த நேரம் செங்கல்களா இருக்கிறது கிடையாது. அது சிலதெல்லாம் ரூபணம் பண்றது அபிஷ்டகா அபூத சாத்தியம்னு ஜலத்தையே இஷ்டகையா நினைச்சுக்கோன்னு சொல்றேன் ஆரண்யத்துல. அதனால இது அதான் வெவ்வேறு ஆசிரமத்தா இருக்கு, உபாசன ரூபத்துல போறது. அதாவது இது மானசம், இது இங்க அங்க திரவியத்தை கொண்டு பண்ணக்கூடியது இல்லாம பௌத்திகமா பண்றது இல்லைங்க. அதனால அது கிரகஸ்தனுக்கு ஏற்பட்டது பிராமணாதிகள் சொன்னது, ஆரண்யத்தை சொல்றது வானப்பிரஸ்தனா உள்ளவனுக்கு, மோட்சத்தை மோட்சாத்தியான சன்னியாசிக்கு, 4 ஆசிரமத்துக்கு 4 வகையான விபாகம் அப்படின்னு சொல்றது. சமீதா பிராமண ஆரண்ய உபநிடதம்ன்றது அத்தியனம் பண்ண பிரம்மச்சாரியா இருக்கும், அனுஷ்டானம் பண்ணணும் கிரகஸ்தனா இருக்கும், மானச தியானம் பண்றான், அதுக்கப்புறம் மேல மானசத்துக்கு அப்புறம் நியாசம் இருக்காங்க சொல்றது. அப்போ கடைசியா அந்த ஆசிரமத்துக்காரன் மோட்சத்தை மட்டுமே நினைச்சு அதுக்கு வேண்டியதை பண்றான். அப்ப வாழ்க்கைலாம் உபாசனம் தியானம் அவ்வளவுதான் சொல்றது. அதனால பிசிக்கல்லா இருக்கிறதுலேருந்து அதுலேருந்து டிட்டாச் பண்ணிக்கிறது ஒண்ணு வந்து, அதுக்கப்புறம் பிரம்ம விஷயத்தை வைக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு போயிருக்கு. திருத்தீய பிரஷ்ன விசேஷத்தை வந்து துப்பியந்தா அங்கிரஸ்தமால இருந்து ஆரம்பிக்கிறது. இதுல வந்து மெயினா வைஸ்வசுஜ சயனத்தை பத்தி பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து திவசியன உபாகா சாதுர்ஹோத்திர சயனம், அப்புறம் வைஸ்வசுஜ சயனம். முதல் 2 அனுவாகங்கள் தெய்வ பேவ சொர்க்கோலோகான்றது சாதுர்ஹோத்திர சயனம், அதுக்கப்புறம் பிரம்மவி சதுர்ஹோதாரான்ற அனுவாகத்தை அதை பத்தி வர்ணிக்கிறது. அப்புறம் உள்ளது வைஸ்வச சயனம், சிருஷ்டி பண்றவா விஸ்வ சிருஷ்டிகள் பேரு விஸ்வசிஜ பிரதமா சத்ரமா சதான்றது கடைசியில் இருக்கு ரிச்சாம்பராஜி. முதல்ல உள்ள சில அனுவாக்கங்கள் அதுக்கு வேண்டிய மந்திரங்கள், 4 அனுவாக்கம் முதல்ந்து சாதுர்ஹோத்திர சயனம் மொத்தம். இதுல சாவித்ரா நாச்சிகேதா சாதுர்ஹோத்திரம் வைஸ்வசிஜம் 4 சயனங்கள் இருக்கு காட்டகத்துல. முதல் பட்சத்துல சாவித்ரா, 2வதுல நாச்சிகேதம், 3வதுல சாதுர்ஹோத்திரமும் வைஸ்வசிஜமும். முதல்ல சொன்ன அந்த ரெண்டும் அபாகா அனுவித்தையா அதே அனுவித்தையா திவசேனையா அனுவித்தையா, அது ரெண்டும் சாதுர்ஹோத்திர சயனம். அது அதுக்கு அடுத்தது உள்ளது வைஸ்வசாயனம் வைஸ்வசாயனம். இதுக்கெல்லாம் அந்த அப்போ கிளாஸ் அந்த படம் பண்ணலாமல் சொன்னாரு 57 கல்லு இருக்கு,
இதுல என்னன்னா ஏழு கதவுகள், இன்னொன்று அஞ்சு கதவுகள், அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு கதவுகளா இருக்கிறது இது அப்படின்னு சொல்லி, சொர்க்கச லோகச துவாரகா அப்படின்னு, ஒண்ணுக்கு அபாகான்னு வேறு பாபத்தை போக்குறது ஒண்ணு, அப்ப திவசேனையா சொர்க்கத்துக்கு ஒரு கழுகு ஏஷன் போற மாதிரி ஏஷன் போகக்கூடியது, அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்திக்கா ரெண்டு தனி சட்டா சொர்க்கம் இருக்கு, இதுல அஞ்சு இருக்கு, அது ஏழு இருக்கு கதவுகள், சப்த சொர்க்க லோகச துவாரகா திவசேனையா அபாகாக பஞ்ச சொர்க்க லோகச துவாரகா, அது ரெண்டும் ஆனதுக்கு அப்புறம் அதோட விவரணம் பிரம்மவி சதுரஹோத்தாரா, அதனால்தான் அதுக்கு சாதுரஹோத்த ஜெயனம்னு பேர் வருது அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஜனவாக்கம் ஆயிடுச்சுன்னா பாக்கி இருக்கிறதுல அப்புறம் அந்த அதெல்லாம் மானச ஜெயனங்கள், அதுல எல்லா வேதங்கள்லாம் உள்பட எல்லாமே ஜோகம் ஷிசாமா நீ அசர்வாங்கிற சத்தியேசர் வாஸ்தா இஷ்டகா கிருத்வான், எல்லாம் அப்ஸ்ட்ராக்டா இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாத்தையுமே கூட இஷ்டிகைகளாக நினைச்சுண்டு மானசமா பண்ணக்கூடியது, அந்த மானச சத்தம் பிரஜாபதிகள் பண்ணா அதனால ஜெகத்தை சிருஷ்டிச்சா அப்படின்னு. அதனால வைஸ்வ சிருஜ சயனம்னா விஸ்வ சிருஜா பிரசமாக சத்தமாக சதா, ஆயிரம் வருஷம் பண்ணாருக்கு ஆயிரம் வருஷம் வருவான்னு கேட்டு ஆயிரம் நாள் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறாங்க. அப்புறம் உள்ளதெல்லாம் அதுக்கு மூணு அனுவாக்கங்கள் அந்த மந்திரங்களை சொல்றது என்னென்ன அதுல சயனம், கடைசியில் அதுக்கு உபாக்கியானம் லாஸ்ட் அனுவாக்கத்தில் இல்ல இந்த கடைசி அனுவாகத்துல வந்து ரிச்சாம் பிராச்சி மாத்தி இது குறிச்சதே அதுல வந்து ரிக்பே பூர்வாணே திவி தேவையதே துர்வேதே திஷ்டதி மத்யாஹா மத்தியே அன்னஹா சாமவேதே நாஸ்தமஜே மஹீஜதே வேதை ரசூன்ய ஸ்திரிபிரேதி சூர்யா அப்படின்னு எல்லாம் இது மகத்துவங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஒரு ஒரு வேதத்துக்கும் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. இது மாதிரி எதிர்வேதம் வந்து க்ஷத்ரியஸ்யா அதுல வந்து முன்னாடி வரும்போது ரிக்பியோ ஜாதகம் சர்வசோ மூர்த்தி மாபுகோ சர்வாகதிர் யாதுஷி ஹைவ சஸ்வத் சர்வம் தேத சாம ரூபிய கும்ப சஸ்வத் சர்வகும் ஹேதம் பிரம்மணா ஹைவ சிருஷ்டம் இது மாதிரி அது இன்னும் விளக்கணும் சுவாமி அது கொஞ்சம். இல்ல மூர்த்தின்னு சொல்றது உடம்பு, அதுல ரிக்பியோ ஜாதகம் இத ரிக்பி பூரம் அது மாதிரி இருக்கு. ரிக்யோ ஜாதாகம் சர்வசோ மூர்த்தி மாஹுகோ, மூர்த்தின்றது உடல், அது ரிக்குகள்லேருந்து உண்டாருது. அதுக்கப்புறம் யஜுஸ் கத்தியை கொடுக்கறது சர்வா கதிர் யா ஜுஷி ஹைவ சஸ்வத், அதே மாதிரி சர்வம் தேஜா சாமரூபியம் சஸ்வத், எல்லா வஸ்துக்கள்லையும் உடலா இருந்துட்டு அதுக்கு ஒரு என்வலப் மாதிரி கவர் பண்ணுறதுன்றது ரிக்கு, அதனுடைய கதி அது வேலை பண்ணுறதுன்றது யஜுஸ், அதுக்கு சக்தியை ஏற்படுத்துறது சாமம், அதனால தேஜஸ் சாமத்திலேருந்து வருது, கதி எஜுஸ்லேருந்து வருது, மூர்த்தி இருக்கிலேருந்து வருது, முதல்ல ஒன்று சொல்லி வஸ்துக்களை சிருஷ்டி பண்ணுறதே எல்லா வேதங்களும் சேர்ந்து அது உபயோகப்படுறது, என்னென்ன வேதம் என்னென்ன ஆஸ்பெக்ட் கொடுக்குறதுன்றது, சரீரத்துக்கு மூர்த்திக்கு இருக்கும், கதிக்கு எஜுஸும் தேஜஸுக்கு சாமமாக முதல்ல சொல்லி, அப்புறம் வர்ணங்களை உண்டாக்குறதே, அப்போ ருக்யோ ஜாதம் வைஷ்ய வர்ணமாகும், எதிர்வேதம் க்ஷத்ரிய சாகுரியம் சாமவேதம் பிராமணானாம் பிரசூதி, சுத்த சூத்தனுக்கு வேதத்தை அதிகாரம் இல்லாததால அது வேதத்தோட லிங்க் பண்ணலை, அதனால ரிக்வேதத்தேந்து வைசியன் உண்டாரம், எதிர்வேதத்தேந்து க்ஷத்ரியன் சாமவேதத்தேந்து பிராமணம், அதாவது இந்த ரிக்கேஜு சாமங்கள் அந்தந்த வர்ணத்துக்கு வேண்டிய பிரதான குணத்துக்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு ரெண்டாவதாக சொல்லிது. திக்கு சொல்றது கூட இப்போ ரிச்சாம் பிராச்சி மகத்தி இது குறிச்சது ரிக்வேதிகளுக்கு கழுக்கு வசந்த திக்கு, அதே மாதிரி யஜுர்வேதம் யஜுர்வேதங்களுக்கு தட்சிணாமாக ஒரு யஜுஷாம பாராம் தட்சிணத்துக்கு யஜுஷுக்களுக்கு வசந்தது, அது மாதிரி அசர்வடா வங்கிரசாம் பிரதீச்சி அதர்வாங்கிரசுகளுக்கு மேற்கு சாம்னா உதிஜி சாமவேதிகளுக்கு வடக்கு வடக்கு திக்கு வசந்தது, அங்கே நாலு திக்கு நாலு வேதத்தோட லிங்க் பண்ணி காமிச்சது, அவாவா கிரியைகளில் பிரதானமாக அந்தந்த திக்கில் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஏத்தம் இருக்கு அப்படின்றதா திக்குகள் விபாகம் கூட வேதங்களோட சம்மந்தப்படுத்தி சொல்லிது, வஸ்துக்களை சொல்லிது, வர்ணங்களை சொல்லிது, அந்த மாதிரி சொல்லும்போது ஒவ்வொன்றையும் சூரியனுடைய கத்தி சொல்றது பூர்வாண்ணத்தில் பிராத்த சந்தியில் சொல்லுது ரிக்வேத உச்சாரயந்தியும் சொல்லணும், எதுர்வேத திஷ்டதி மத்தியான எதுர்வேதம் வியாகரன் தேம் ஸ்வேதாம் சூலகராம் சிவாம்னு காயத்தை தியானிக்க சொல்லுங்க, யுவத்தியா இருப்பான்னு சொல்லுங்க, முதல்ல குமாரியா இருப்பான்னு சொல்லுங்க, சாயங்கால வேளையில விருத்தடா இருப்பா சாமவேத சொல்லுவோம், விஷ்ணு தேவத்தியமா இருப்பா சக்கராயுதம் கருட வாகனம் சக்கராயுதம் எல்லாம் சொல்லுங்க, அதனால சூரியனுடைய கத்திக்கு கூட அந்தந்த வேதங்களோட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி சொல்றீங்க, அதனால வேதங்கள்லேருந்து ஜெகத் சிருஷ்டின்னா வெவ்வேறு வகையான சிருஷ்டியில் உள்ள விஷயங்களுக்கெல்லாம் எதது எப்படி உபயோகப்படுறதுன்றது அந்த கடைசி அன்வாக்கம் காட்டுறது. அப்புறம் இவெல்லாம் பண்ண யாகமானது மானசிகமாக பண்ண விஸ்வசிஜா பிரதமாக சத்ர மாசத்தான் பிரஜாபதி எல்லாம் சேர்ந்து ஜெகத்தை சிருஷ்டிக்கணுன்றது, அப்போ அது யார் யார் என்னென்னவா இருந்தா ரிச்சுக்களாக இருந்தது வசுக்களாக இருந்தது சம்பாரங்கள்லாம் சொல்றது, என்னென்ன தத்துவங்கள் என்னென்னவா இருந்தது
சுப்பிரமணிய ஆகவானம் பண்ணணும், வாகே ராகம் சுப்பிரமணியா சேர்த்து அப்படின்னு சொல்றது, வாக் தத்துவமே சுப்பிரமணியாவா இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கா சொல்றது, அபச்சிதி போத்ரியா மயதத்து நேஷ்டியா மயத துஷி அபச்சிதி அப்படின்னு சொல்றது பூஜை கௌரவிக்கிறது, அந்த மாதிரி துஷி அப்படின்னு சொல்றது ஒரு காந்தி. அவாவால இன்னென்ன சாமர்த்தியங்கள் சக்தி எல்லாமே அந்தந்த ரித்துக்கள் ஸ்தானத்தை இருந்து இந்த சிருஷ்டி யஜ்ஜத்தை இவ பண்ணினா. அப்போ உண்மையால் வஸ்துக்கள் கிடையாது, அப்புறம் வஸ்துக்கள் உண்டாக்கின அப்புறம்தான் அதுக்கு இந்த பேர்கள் வரப்போகுது. சுத்தி நித்தியமாக இருக்கிறதுனால வரப்போகிறதுக்கு ஹேத்துவாக இருக்கிறத முதல்லயே சுத்தி சொல்றது. ஸோ அதுக்காக இதே இந்த ஹோமங்களை பண்ணால் அது ஏற்படுறதுன்னு அர்த்தம். சுத்தியிலேருந்து வஸ்துக்கள் உண்டாருது, உண்டான வஸ்துக்களை கொண்டு யாகம் பண்ண சொல்லி சுத்தி விதிக்கிறது. நமக்கெல்லாம் சிருஷ்டமான வஸ்துக்களை கொண்டு நாம் அதை உபயோகிக்கிறோம். பிரஜாபதிகள் சிருஷ்டிக்கிறதே, பிரம்மா சிருஷ்டிக்கிறதே, வேதத்தை கொண்டு வஸ்துக்களையே சிருஷ்டிக்கிறேன். புருஷ சூக்தத்தை சொல்லிட்டு எல்லாத்தையும் உண்டாக்கினேன் அப்படின்னு, வசந்த கிரீஷ்ம சரத் முதலாம் கூட உண்டாக்கினான், காலத்தினுடைய பாகங்கள் உண்டாக்கினேன், பசுக்களை உண்டாக்கினேன், ஆரண்ய கிராமிய பசுக்களை உண்டாக்கினேன், இப்படி எல்லாத்தையும் அதுக்கு யுத்மம் போனோம் ஹவிஸ் போனோம் ஆஜ்யம் எல்லாத்தையும் உண்டாக்கினேன் அப்படின்லாம் சொல்லுது. அதனால யஜ்ஞத்துக்கு வேண்டியதை முதல்ல உண்டாக்கி யஜ்ஞம் சித்தித்ததுக்கப்புறம் யஜ்ஞத்தினால் இவ புருஷனை அதை கொண்டு பசுவாக ஏற்படுத்தி இதை எஜத்தால் நீ காரியத்தை சாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல வருது. அந்த புருஷனுடைய விவாகம் அதுவும் அப்புறம் சிருஷ்டிக்கப்பட்டது. அது முகத்துலேருந்து பிராமணன் வந்தால், பாகுலேருந்து கிருத்தியன் வந்தான் அப்படின்னு. அதனால இவன் உண்டானவன், உண்டான உடனே இவனுக்கு பசி ஏற்பட்டது, இவனுக்கு ஆசைகள் சுகதுக்கங்கள் அதுக்கு போக்குறது வழி, அது முதல்ல சித்தம் பண்ணிட்டோம், அப்புறம் தான் இவனையே சிருஷ்டிக்க போகிறது. அதனால உண்டான உடனே அவனுக்கு வேண்டியதெல்லாம் ரெடியாக இருக்குது. அதனால் இங்கேயும் வைஸ்வசிய சயனமும் புருஷதூக்கத்தை போல, புருஷதூக்கம் பகவான் முதல்ல சமஷ்டி சிருஷ்டி பண்ணதை சொல்கிறது, இது வெட்டி சிட்டு பிரஜாபதிகள் பண்ணுறத வைசுதாமயனம் சொல்கிறது. அதனால் இங்கே சொல்கிறதே அந்த பிரம்மத்தை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கே வேதஞானம் இல்லாமல் தான் முடியாதுன்னு. நாவேதவின் மனு தேத்தம் பிருகந்தம் தம் பிருகந்தம், அந்த பிரம்மத்தை அவேதவித்து நமனுத்தே, வேதம் தெரியாதவன் அந்த பிரம்மத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. பிரம்மத்தை பற்றி வகையாக தெரிஞ்சுக்கிட்டு வேதாத்தியனம் தான் முடியாதுன்னு சொல்லிருக்கு. அதனால் அதனுடைய ஏத்தான் தெரிஞ்சுட்டான். சர்வார்கும் ஆத்மார்க்கும் சம்பராயே ஏஷ நித்திய மகிமா பிராமணத்தை நான் கர்மனா வர்த்தத்தை நோக்கினியா. அங்கே பிராமணன் சொல்லி பிரம்மவித்தன் அர்த்தம், ரொம்ப ஞானம் உள்ளவன் அவனுக்கு, அவங்க நான் கர்மனாலித்தே பாப்பக்கேன, அதனால அவனுக்கு பாபங்கள் ஒட்டுறதில்லை, ரொம்ப ஞானம் எல்லாத்தையும் போக்கி விடுறது அப்படின்றத. சிருஷ்டி தத்துவம் பிரம்மத்திலேருந்து வர்றதை வெவ்வேறு வகைகளில், இது மாரசமான சயனம். அதனால இன்ன நாள் பண்ணான்றதை கூட முதல்ல சொல்றது வரத்வாஜ ரிஷி விற்த்தாந்தமாக வச்சுட்டு சாவித்திர சயனத்தை சொல்லிட்டு, ரெண்டாவது வந்து ஒரு மனுஷனா இருந்தவன் நத்திகேத சுபயமன்ட அவன் தன்னுடைய சத்தையினால் இதை சாதித்தான், அப்பா பண்ணுறது வேணா போகிறதுன்றதுனால. மூணாவதுல சொல்றது தேவதைகள் பண்ணுறதுக்காக அப்பாக அந்த மாதிரி திவசேனி சொல்லிட்டு, கடைசியாக சொல்லி ஜெகத் சிட்டியை பண்ணுற பிரஜாபதிகள் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு. அதனால இதெல்லாம் சாமானியால் பண்ணுறதை காட்டிலும் ஒரு மேல் லெவலில் உள்ளது. அதே சமயத்தில் அப்ச்ராக்ஷன் ஜாஸ்தி இதிலெல்லாம் அப்படின்னு, என்னென்னது இதுதான் பாவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது. இந்த ரிச்சாம் பிராத்தி மந்திரங்களோட பிரயோகம் வந்து விருஷோத்சர்ஜனத்துல இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு சாமி. அபிஷ்ரவணத்துல, அபிஷ்ரவணத்துல இதெல்லாம் பிதர்கள் கேட்கறதுக்கு சொல்லணும் அப்படின்றதாகவும் இருக்கு. அபிஷ்ரவணத்துல, ஆமா அபிஷ்ரவணத்துல அதுக்கு விநியோகம் இருக்கு. விஷமத்துக்கு பிதர்களுக்கு திருப்திதாயகம் அப்படின்றதும் இருக்கு. சத்தத்துக்கு பல இடத்துல பிரயோஜனம் உண்டு. அதுவும் மற்ற சாகைகளில் அந்தந்த சௌத்தங்களில் பார்த்தா தெரியும். அதாவது இந்த சில மந்திரங்கள் பல சாகைகளில் சின்ன சேஞ்சஸோடு வரக்கூடியது இருக்கு. ஒரு சாகையில் ஒன்று சொல்லலைன்னா கூட இன்னொரு சாகையில் சொல்லிருந்தா தெரிஞ்சிக்க முடியும். விரோதம் இல்லாத எடுத்துட்டா அப்போ மந்திரங்களுக்கு பல வகைப்பட்ட சக்தியும் பல வகைப்பட்ட பலன்களை உபயோகிக்கக்கூடியதும் தெரியும். நெக்ஸ்ட் அதெல்லாம் வேதாங்க விஷயம் வரைத்த கல்பத்துலேருந்து எடுத்துக்கும் போது சிலதெல்லாம் இந்த மாதிரியே விவரித்து சொல்ல போகிறது. என்னென்னதுக்கு என்னென்ன சாகையில் இந்த மாதிரியே சொல்றதுக்கு, ஒண்ணுக்கே பல விநியோகங்கள் உண்டு. விநியோக பிரசக்தம் அப்படின்னு ஒரு நியாய மீமாம்சைகள் சொல்றேன். அதனால நித்திய கர்மாக்களை சிலது உபயோகமாகலாம், சிலது நைமித்திகத்துக்கு வரும், சிலது காமியத்துக்கு வரும். ஒன்னே வெவ்வேறு சமயத்துல வெவ்வேறு சாயத்து பிராயசித்தமாகவும் ஆகும், நித்தியமாகவும் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல இப்ப நமக்கு உச்சரிப்பிக்க வேண்டியது, லட்சணங்கள் சரியா தெரிஞ்சிருக்கிறது, மந்திரத்தை சொல்றதுல தவறு இல்லாத, சரி தவறு வந்தா எப்படி திருத்திக்கலாம், அதுக்கு என்ன கிரந்தங்கள் ஆதாரம், அதுக்காக இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது இதுக்கு சாஸ்திரியமா சிக்ஷா வியாக்கணம் முதலிய அதெல்லாம் சாஸ்திரங்கள், அது மூலமா வேதத்துக்கு பண்ண வேண்டிய உபகாரம், வேதத்திலேருந்து அதனுடைய அர்த்தத்தை நிர்ணயிக்கிறதுக்கு வேண்டியது சொல்ல போகிறது. அதுக்கப்புறம் அதுலேயே கல்பமரத்தை மீமாம்சை வேண்டியிருக்கும். மீமாம்சைக்கு மற்ற வியாக்கணாதிகள் கூட நியாயசாஸ்திரம் உபகாரம் பண்ணுறது, அந்த உபாங்கங்கள் அந்தந்த இடத்துல வேண்டியவாறு உபயோகப்படும்.
சாங்கமாக சொல்ற சமயத்தில் இதெல்லாம் தனித்தனியாக கொஞ்சம் எடுத்துட்டேன். அப்போவும் இந்த வாக்கியங்கள் எடுத்துக்க போறோம். எடுத்துக்கிட்டு பார்க்கறத வேற கண்ணோட்டத்தோடு பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் வேற விஸ்தாரமாக பார்ப்போம். அதே மாதிரி பாஷ்யம் சொல்றது கூட அப்ளிகேஷன்ஸ் வச்சுட்டு நித்தபடி வேண்டிய விருந்தாவந்தாதி மந்திரங்கள், நித்தியகர்ம மந்திரங்கள், சீதாமாரத்தை சொல்ல வேண்டிய சூக்தங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பண்ணால் அதுக்கு வீரியம் அதிகமாகும். எதே வித்யா கரோதி எதே வீரியோத்தரம் பவதின்னு சொல்லுது. அதனால் அந்த மாதிரி ஸ்ரேயஸ் மேல் மேலும் வித்தியாகிறதுக்காக கிரமமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அவாவா கொஞ்சம் கொஞ்சம் அதை மனநம் பண்ணி சொல்ல வேண்டியது. அது சொன்னால் கொஞ்சம் அதில் ருத்தி வளரணுன்றதுக்காக தான் ஏற்படுத்தினது. கடைசி பஞ்சாதி வந்து இதான் சிருஷ்டி கிரமேஷு சாம வேதசிய மகிமா பிரபோதசி அப்படின்னு யாகத்துல பஞ்ச காலங்களை பத்தி விருத்த ஸ்தோமங்களை பத்தி சொல்லிருக்கேன். ஆமா, வெவ்வேறு ஸ்தோமங்களை பத்தி சொல்லிருக்கேன். 1000 நாள்கள் பண்ணோம்னு சொன்னா 250 நாளுக்கு வெவ்வேறு ஸ்தோமங்களை சொல்ல சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். பஞ்சபஞ்சாசத்தா திரிவிர்த்தா, முதல்ல சமுத்திரா சொன்னது தினானின்னு அர்த்தம். அவனை திவசங்கள்ல சொல்லிச்சா முதல்ல 750 நாள்கள்ல திரிவர்த்த ஸ்தோமம் உபயோகிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பஞ்சபஞ்சாசத்தா பஞ்சதசா, அப்போ சப்ததிசாக ஏகவிம்சாக, திருவத் பஞ்சதேச சப்ததிச ஏகவிம்சாக, இந்த 4 வகையான ஸ்தோமங்களை 279 நாள்களில் பிரயோகித்து 1000 நாள்களில் அது முடித்தா அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கிறது. அதனால் சாஸ்திர சம்வத்சரம் அப்படின்னு சாஸ்திர சம்வத்சரமான சாத்தியமான யாகத்தை சாஸ்திர தினங்களில் பண்ணா அப்படின்னு கடைசியில் நிர்ணயம் பண்ணிருக்கேன். 1000 வருஷம் யாரும் ஆயுசு, யாருக்கும் ஆயுசு இல்லை. அவமானப்படி எல்லாருக்கும் 100 வருஷம் ஆயுசு. நம்ம கணக்கில் எத்தனையோ கோடி வருஷம் ஆகலாம். பிரம்மாவுக்கு அவர் கணக்கால 100 வருஷம் ஆயுசுன்னு இருக்கு. அந்த மானத்தில் பேதம் இருக்கிறத வச்சுட்டேன். இதுக்கெல்லாம் வெவ்வேறு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறேன். ஆளுநங்காரவாள்லாம் சொல்கிறது இதெல்லாம் நிறைய அசனாமிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இருக்கலாம், இன்னும் பலது நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதும் இருக்குது. அவன் ஏதோ ஓரளவுக்கு ஒரு வழியில் போயின்னு இருக்கோம், அவ்வளோதான்னு கிடையாது. இதுக்கு பல வகைப்பட்ட எல்லா காலத்துக்கும் ஒத்துக்கக்கூடியதான ரொம்ப சிறந்த தத்துவங்கள் அதில் உண்டு. எந்த ஒரு காலத்தையும் எல்லாம் முழுக்க புரிஞ்சிக்க முடியாது ஜனங்களால், அதுவும் தான் உண்டு. அந்தந்த சமயத்தில் அது அது வெளிப்படும், சிலது மறையும். இப்போ ராமநாதன் வந்து ஆரண்யகம் பிரதம பிரஷ்ன விசேஷங்கிற சொல்லட்டும் சொல்லட்டும். நமஸ்காரம். இந்த பிரஷ்னத்துக்கு இதெல்லாம் ஆரண்யகத்துல அருண பிரஷ்னங்கள்னு பேர். ஆரண்யகத்துக்கே பொதுவாக அதுக்கு திவாகீர்த்தியம்னு இன்னொரு பேர் இருக்கு. இதை பகல்ல தான் சொல்லணும் அப்படின்னு, அதனால இதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்னொரு இது இருக்கு. அது பத்ரம் கர்ணேபிஹி அப்படிங்கிற ஒரு அணுவாக்கத்தை ஆரம்பிக்கிறது. இது முக்கியமாக இது வந்து தண்ணீரை பற்றி இது வந்து ஒரு ஸ்துதி. இது ஏன்னா ஆபமாபாம் அபஸ்வர்வா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதில் வந்து ஆரணகேதுக சயனம் அப்படின்னு ஒரு சயனத்தை பற்றி முக்கியமாக பேசுறது. அந்த சயனத்தோட ஒரு பேசிக்க அடிப்படையில் என்ன அப்படின்னா, தண்ணிக்குள்ள பொதிஞ்சிருக்கிற அக்னியை வந்து அதை வந்து வழிபடுறது, அதை வந்து எஜிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆரண கேட்டுக்க குஹ்யோவா ஏஷோ அக்னிஹி அப்படின் இருக்கு. அதனால அது வந்து மெயினாக வந்து முக்கியமாக வந்து சூரிய நமஸ்கார மந்திரங்கள்னு சில பேசப்படுறது. ஆனால் இது வந்து முக்கியமாக வந்து தண்ணியை பற்றி ஒரு ஒரு இது புகழ்ச்சி. இது இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, மகாக்னி சயனத்தை நான் இப்போ சொன்ன மாதிரி அங்கே வந்து ஒரு ஃபிசிக்கலான ஒரு பிரிக் அது, இஷ்டக்கான பிரிக்கு. மிருதிஷ்டக்கான அதாவது இப்போ லோகம் பிரண சித்திரம் நிறைய பேர் வச்ச நிறைய செங்கல் இருக்குங்க. அந்த மகாக்னி சயனத்தை நம்ம சமயத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு பேராக நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து அபீஷ்டகாணி அதாவது தண்ணியால் ஆன இஷ்டக்கைகள் அப்படின்னு. இப்போ அந்த தண்ணியால் ஆன இஷ்டக்கைனா என்ன, அதை எப்படி நம்ம வந்து வேதி அமைக்கிறதுக்கு நம்ம அதை பயன்படுத்துறது அப்படின்னா, அந்த பல வகையான வந்து நீர் வகைகளை நம்ம வந்து சங்கரிக்கணும். சுவாமி எனக்கு இங்கே தான் ஒரு கேள்வி, அங்கே சத்வாரி சதுஷ்டய ஆபோகிருநாதின்னு சொல்லிட்டு சத்வாரி வாபாம ரூபாணி மேகவத்யுத் ஸ்தனயித்னு ஒரு விஷயம் யானியவா வந்து, ஆனால் அங்கே 5 சொல்றது ஆத்தை பற்றி வர்ஷியாகுநாதி மழை வெயில் அடிக்கும் போதே மழை, அப்புறமா வந்து ஸ்தாவரா பல்வல்யா வகந்தி 5 இன்னொன்று இன்னொன்று வருது அதுல பூப்பியாகுநாதி 5 வருது. ஆனால் சதுஷ்டய ஆபகன்னு சொல்லியிருக்கேன். அதாவது 4 சோர்ஸ் உள்ளது, 4 சோர்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுக்கு ஒவ்வொரு திக்கில் ஒவ்வொரு வகையான ஜலத்தை உபயோகம்னு சொல்லிருக்கு. அங்கே புறஸ்தாது புததாத்தி தட்சிணத்து உபததாத்தி பஷ்டாது புததாத்தி உத்தரத்து உபததாத்தி அப்படின்றது
அந்தந்த திக்கில உபயோகிக்கிறதுக்காக மேல அதுக்கு விதி. முதல்ல இருக்கிறது சோர்சஸ், சதுஷ்ட சத்வாரியோ அபாம் ரூபானே, அப்போ மேகமே ஒரு ரூபம் ஜலத்துக்கு, அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேஜ் அது, மழைக்கு முதல்லயே வரக்கூடியது. அதுக்கப்புறம் மின்னல், மின்னலுக்கு அப்புறம் மேகம், வித்யுத், ஸ்தனயுத்தம், இடி, அதுக்கப்புறம் தான் விருஷ்டி மழை. இதே ஜலம் தட்டுன்னு வந்துடுறதுல, ஜலம் வரத்துக்கு முதல்ல சில ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு சக்தியை சேர்க்கறது. அதனால என்ன ஆகுது, இந்த மாதிரியான குணங்கள் கொண்ட ஜலம் ஏற்படுறது. அது எங்கே வந்து பூமியில் விழச்ச மழை விழுது என்பதெல்லாம் சேகரிக்கப்படுறதுன்றது வெவ்வேறு வகைகள் இருக்கு. சிலது பெருகின்னு இருக்கக்கூடியது இருக்கு, சிலது நிலத்தில் இருக்கக்கூடியது இருக்கு, அந்த மாதிரி ஸ்தாவரமாக உள்ளது சிலது, வகந்தேகை சிலது, அப்படி அதுக்காக சொல்லி கூப்பியாக சிலது. அதில் ஊற்று ஜலம் இருக்கும், ஆனால் அது ஜலமானது பெருகாது. அதில் வெறுமை நிலையாக இருக்கிறது, ஊற்று இல்லாததும் ஒன்று உண்டு. இப்போ மலையிலெல்லாம் இந்த மடு மாதிரி இருக்கக்கூடியது வந்து அதில் ஊற்று வர்றதுக்கு வழி இல்லை. பூமியில் கூப்பியமாக இருந்தால் அதில் ஊற்றும் இருக்கும், மழை ஜலமும் வந்து சேரும். மேலேருந்து ஜலம் வந்து சேரலாம், தனியாக ஊற்றும் புதுசாக வந்துருக்கலாம் ஜலம். அதனால் அது வெவ்வேறு ஸ்ரோதஸ்களால் வர்றது, அந்தந்த திக்கில் உபயோகி இன்னொன்று குணம் அதுலேருந்து ஏற்படுறது அப்படின்றதா சொல்கிறது. ஜலங்கள் அந்த ஜலங்கள் எங்க எப்படி வந்து சேர்ந்திருக்குன்றதுக்கு, அதே முதல்ல உண்டாத ஆகாசத்திலேருந்து ஜலம் பெறுகிறது, மழையா விழுறது, அந்த மழை விழுந்தது எப்படி ஸ்டோர் ஆயிருந்திருக்குன்றத வச்சுட்டு, அந்த ஸ்டோர்டு போர்ஷன் மழை இல்லாத காலத்துல என்ன பண்ணாலும் வருஷம் முழுக்க ஜலம் ஓணும், ஒருத்தருக்கு வருஷம் முழுக்க மழை பெய்யாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்காக இந்த நிலத்தை இப்படி நான் நதிகளாக சிலது பெருகிட்டு போகிறது, அது உபகாரம் பண்ணுறது ஒரு வகையில். ஒரு இடத்துல குளமாக இருந்துருக்கு, அந்த மாதிரி தாவரமாக இருக்கக்கூடியது, அதில் ஊறக்கூடியது இந்த கூப்பியாது, இது தனியாக சொல்லிருந்துருக்கு. அதனால பல்வல்யாக நாட்டி குட்டைகள் அப்படின்னு மாதிரி வேஷந்தம் பல்வல்யம் அப்படின்றதெல்லாம், அதாவது தாவரம் எல்லாம் முளைக்கக்கூடியது, அதுலேயே வித்தியாசம். பல்வல்யம்ன்றது ஒன்று, வேஷந்தம்னு ஒன்று, தனித்தனியாக சுத்தியில மேல புருஷத்தை கூட சொல்றது சாந்தோகத்திலாம், நத்திர வேஷந்தாக பல்வல்யா புஷ்கரண்யோ பவந்தி, தத்திர வேஷந்தாக புஷ்கரண்யா பல்வல்ய சஜதே அப்படின்னா, சொப்ன காலத்தை சிருஷ்டியை பத்தி சொல்றது, இந்த மாதிரிலாம் சுத்தி காட்டுருக்கு. இந்த மாதிரி ஜலத்தினுடைய பல வகைப்பட்ட உபயோகம் மனுஷனுக்கு உபகாரத்துக்காக இருக்கு. அந்தந்த நிலைகள்ல அதை உபயோகிச்சிருந்தான்னா, அப்போ அதுலேருந்து சக்தியை அடைஞ்சிக்கிறான், அப்போ இவன் தபஸு முதலேருந்து வளர்றது அப்படின்னு சொல்றது. அதுக்காக ஜலத்துடைய சுத்தி வேணும், ஜலத்துடைய சோதனை பத்தி தெரியணும், அதை எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன மந்திரங்கள் இதெல்லாம் வேண்டியது, அதுக்காக சொல்லு. சயனம்னு சொல்றது இங்க முக்கியமா விமர்சனம் பண்ணி தெரிஞ்சுட்டு அதனுடைய அந்த குணத்தை இன்வோக் பண்றது, அந்த சக்தியை பிரார்த்திச்சு அடைகிறது, அந்த மாதிரி இங்க சொல்றது இருக்கு. அதனால அதுக்கு சோர்சஸ் ஒரு வகை, அதனுடைய ஸ்டோரேஜ் ஒரு வகை, யூசேஜ் ஒரு வகை. சமிதையில வரும்போது ஏதத்வா அபான் நாம தேயம் அப்படின்னு வந்து பந்தனாசு பூத்தனாசு நூத்தனாசு ஒவ்வொரு குணங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. சூரியனுடைய குணத்தினால ஜலத்தினுடைய குணங்கள் மாறுது, 12 மாசத்துக்கு 12 குணங்கள் சொல்லிருக்கு அப்படின்னு பட்டவாசகர் காட்டியிருக்காரு பாஷ்யத்துல. அதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவா ஆதாவாகான்னு பேர், பொதுவான குஹ்யமான பேர் அப்படின்னு சொல்லிருக்கு. ஏதத்வா அபான் நாம தேயம் குஹ்யம் இது ஆதாவாக அப்படின்னு சொல்லி, அது என்ன ஆகுதுன்னா அந்தந்த குணத்தை சேர்க்கக்கூடியது. அந்தந்த மாசத்துல சூரியனுடைய குணங்களுக்கு தகுந்த மாதிரி ஜலத்திலே குணங்கள் மாறுறது. சூரியனுக்கு 12 துவாசாதித்யன்னு பேர், ஒரு மாசத்தை ஒரு குணம் உள்ளவன், ஒரு பேர் உண்டவனுக்கு. சூரியனோட சேர்ற இந்த ஜலத்துல அந்தந்த குணங்கள்ல வித்தியாசம் ஏற்படுறது. அதுக்காக பந்தனாக நூத்தனாக கோத்தனாக ரேசி மேசி வாசி விஸ்வபுத்தாக கக்குஹாக சக்வரி இப்படி தனித்தனியா பிரித்து சொல்லிருக்க. இன்னொன்னு மாசத்துல இன்னொன்று மாதிரி சூரிய குணம் மாற தகுந்த மாதிரி ஜலத்தினுடைய சக்திகள் வேறுபடுறது. அதெல்லாம் அறிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அப்போ அதுக்கு லாபம். அங்கே ஒரு மகாயஜ்யம்னு ஒன்று சொல்றது. இது மாதிரி யாகங்களில் பல வகைகள் உண்டு, பல ரிஷிகள் பலது சாதிக்கிறதுக்கு இந்த மந்திரங்களை எத்தனை வகையில் பிரயோகிச்சிருக்கான்றது சுத்தி பல இடத்துல இப்படி எடுத்து காட்டுறது. அதெல்லாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் தான் மேலே நாம் வேத வாக்கியம்லாம் சொல்கிற சமயத்து இந்த மாதிரியான இந்த கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கிறது, தத்துவங்களை புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணலாம். தனியாக இந்த வாக்கிய ஆசை அந்த வாக்கிய ஆசையானது பல வாக்கியங்கள் இருக்கு, பல இடத்துல பல விசேஷங்கள் இருக்கு, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு இடத்துல போட்டு தெரிஞ்சுக்கவும் முடியாது. அவளுக்கு சம்பாரங்கள் தேவையில்லை. இன்னைக்கு வானப்பிரஸ்தால பத்தி யாராலையும் ரொம்ப சொல்ல முடியல. அது தவிர மகர்லோகம் தபோலோகத்தெல்லாம் பத்தி ரொம்ப சொல்லல. மகர்லோகம் தபோலோகத்தெல்லாம் இருக்கா, சனகாதிகள் இருக்கா, இன்னும் சில பேர் பிரகஸ்பதி இருக்கா, இந்த மாதிரிலாம் இருக்காருன்னு சொல்லிருக்கு.
அவளை பத்தி ரொம்ப உல்லேகம் இல்லை. ஏன்னா அவள் இன்ட்ராக்ட் பண்ணல ரொம்ப ஜனங்களோட, ஜனங்களும் அந்த மாதிரி அவளுக்கு அட்ராக்டிவாக தோணல, அதை பத்தி நினைக்கல, அந்த மாதிரி ஆயிடுது. சொர்க்கம் சொர்க்கம்னு பல இடத்துல சொல்லிட்டு இருந்தா இந்திராதிகளுக்கு இடம் பல இடத்துல வர்றதுனால ஜனங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கு. அதை காட்டும் வசந்த இடங்களும் இருக்கு, அதை காட்டும் வெவ்வேறு சக்திகள் பலன்கள் அடையக்கூடியதும் இருக்கு சிலது. அது அவ்வளோ தூரம் பிரசித்திக்கு வரலை, ஆனால் சுத்திகளும் பல இடத்துல இருக்கு, அதை தோண்டி எடுத்து பார்க்கலாம், அதுதான் முக்கியம். அதாவது ஹோலிஸ்டிக்காக ஸ்டடி பண்ணுறதுன்னா அப்போ பேலன்ஸாக எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இதுக்கும் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை, அதையும் விட்டுற வேண்டியதில்லை. அந்த மாதிரி இதில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்துக்கிறது அது ஒரு காரியம் பண்ணுவோம். அதான் நெக்ஸ்ட் அந்த மாதிரி அதுக்கு தான் வெவ்வேறு பாஷைக்காரர். அதை தவிர இதை வெவ்வேறு இடத்துல கோட் பண்ணுறதுக்கு இருக்கா, மற்ற சாஸ்திரங்களில் கூட சுத்தி எடுக்கிறது அவ்வளோ ரொம்ப தெரிஞ்சு கான்சியஸாக சில வாக்கியங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிருந்துருக்கேன். அதுலேருந்தும் பல விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுது. இதெல்லாம் தான் நெக்ஸ்ட் பிரயோஜனம் நமக்கு. இப்போ ஃபார்முலா யூனிவர்சிட்டிஸ்லேயோ டிகிரிஸ்க்காக வச்சுருக்கிறது அவ்வளோ சரியாக இல்லைன்ற எண்ணம் எனக்கு, அவ்வளோ பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்றது. அதோட அது கம்ப்ளீட்டாகவும் இல்லை, ப்ராப்பர் கவரேஜ் இல்லை. அதில் தெரிஞ்சவா அதிகாரிகள் இருக்கவாளை வச்சுட்டு அவள் சொல்லி கொடுத்ததோட முடிஞ்சு விட்ருக்கு. அப்படி இல்லாமல் ஒரு சீக்கராக இருந்துட்டு தெரியலன்னா பிரயத்தனப்பட்டு தெரிஞ்சுக்க பார்க்குற மாதிரி இப்போ இருக்கிற சிஸ்டம் செலவாக பண்ணல. அதுக்கு நாமே ஒன்று ஏற்படுத்திக்கணும், கொஞ்சம் அந்த இன்க்யூசிட்டிவ்னஸை வச்சுட்டு கியூரியாசிட்டி வச்சுட்டு வேதாங்கங்களால் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணும், பார்த்தா பண்ணதுன்னு தெரியும் அப்படின்றது பண்ணலாம். சரி, எனக்கு எனக்கு மேலே கொஞ்சம் ஒரு காரியம் இருக்கிறதுனால ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஒர்க் பண்ணோம். ஸோ இன்னைக்கு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு விட்றேன். நெக்ஸ்ட்டு அடுத்த யார் பண்ணுறாலும் ஒன்லி சூஸ் பண்ண வேணா ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ் வச்சுக்கலாம். பாக்கி இருக்கிற 2-3 வாரங்களில் க்ளாஸ் இல்லாதனால பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு நான் இதை க்ளோஸ் பண்றேன். இன்னைக்கு வந்து முடிஞ்சு விடுத்து இல்லையா, இன்னைக்கு வேற யாரும் இது பண்ணல. ஒரு நாள் உங்களுக்கு அது ஒரு கடைசி 3-4 பாயிண்ட் இருக்கு. அப்புறம் சகவை பிராமணம் சார் சொல்லிடு சார். பிரம்மைக்கியம் சுவாத்தியாய பிரசனம், சுவாத்தியாய பிராமணம் பேர் மகிமை சொல்லு. சுவாத்தியாயம் தான் பிரம்மயஞ்சமா இருக்கு. அதுல பஞ்சமகாயஞ்சங்களா பிரித்து சொல்லி அந்த பஞ்சம் பிரம்மயஞ்சத்துக்கு சுவாத்தியாயம்னு சொல்லி திருஷ்டி அதுதான் முக்கியம். ஏதாவது தேனத்துக்கு விதி இருக்கிறதே அந்த பிரச்சனை தான். அதுல அதுல வந்து ரிக்வேதத்துல வர மாதிரியே இருக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தா. அந்த லகாரம் டகாரத்துக்கெல்லாம் லகாரம் வருது. அதே மாதிரி கம்பம் உதாத்த கம்பம் இங்கதான் உதாத்த கம்பம் வருது. ஆமா, இதெல்லாம் ஒரு சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அந்த அனுவாகத்துக்கு சகவை பிரச்சனத்துல. அப்புறம் அந்த விநியோகம் வந்து சகவை வந்து ராக்ஷோக்னமா சாத்தத்துல பிரயோகமா வச்சுட்டு இருக்கா. அந்த அன்ன சம்ரக்ஷணத்துக்கு வந்து சாத்த பிரயோகத்துல வந்து சகவை அந்த ரெண்டு அனுவாகத்தை வந்து சொல்லி இது பண்றா. முதல் அனுவாகம் அதுதான் இருக்கு, அதுல இருக்கு ராக்ஷோக்னமாவும் இருக்கு. ராக்ஷோட பாதையை போக்குறதுக்காக நந்தியாவந்தனும் அதுவும் சேர்த்து விதிச்சிருக்காங்க. அப்புறம் கூஷ்மாண்ட மந்திரங்கள் சொல்றேன். அதுக்கப்புறம் பஞ்சமாண்டம் இருக்கு, அவ்வளவுதான் அந்த பிரசனத்துல. அப்புறம் அர்க்ய பிரதான விதி கூட அதுல இருந்து தான் வருது. ஆபோ சந்தியாயாம் காயத்தை அபிமுகத்தை ஆப ஊர்தம் விக்ஷபந்தி அதுல இருந்து தான் சந்தியாவந்தே வந்தது. கூஷ்மாண்ட மந்திரங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் பஞ்சமாயத்தை பத்தி விருத்தாந்தம் அதனுடைய நியமங்கள் அது 8 வாக்கியத்தை விஸ்தரித்து சொல்றேன். அப்புறம் கடைசியாக சொல்லிட்டு அந்த துருவ நட்சத்திரம் துருவாத்தியம்ன்றது அதெல்லாம் பற்றி சொல்லிருக்கு. அதெல்லாம் தான் அசனாமிக்கல் அவர் என்ன எடுத்து காட்டியிருக்காரு அந்த கடைசி அனுவாக்கத்துக்கு. அதை நீங்கள் அரங்கன்னா ஸ்டடி பண்ணி காட்டுது. அந்த மாதிரி ஒரு டீப்பான ஸ்டடி தான் நமக்கு வேணும். அவளையும் கொஞ்சம் அப்புறம் அந்த டீமோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். கூட சேர்ந்துட்டு அவளுக்கு நாம் வேதத்தில் உள்ளது சொன்னால் அவள் மாடலாக இருக்க டெவலப்மெண்ட்டை சொன்னால் ரெண்டையும் எப்படி நாம் கிடைச்சி பார்த்துக்கலாம், ஹார்மோனியஸ்டாக பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். அதுல அந்த கடைசியில நம பிராச்சி தேவதாய் அது வந்து அது வந்து ஆந்திர பாட்டத்துல தான் இருக்கு. டிராவிடஸ் இல்ல, திராவிட பாட்டத்துல இல்ல, அது பட்டுவாசகர் வியாக்கியானம் பண்ணல. அதுக்கு ஒண்ணும் இல்ல, திக்வந்தனத்துக்காக சந்தியாவத்தை ஆரம்பிச்சுன்னா திக்வந்தனத்துக்காக வச்சுக்கலாம். அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை. ஒவ்வொரு திக்கில் இருக்கிற தேவதைகளுக்கு ஸ்தாபிக்கிறதுக்காக நமஸ்காரம் பண்றதுக்காக வச்சுக்கலாம். அது தவிர அங்க ஆரியாவர்த்தத்தினுடைய பெருமை சொன்னதா கங்காய மணியோர் மத்தியே வசந்தி அப்படின்னு சொல்றது. அந்த ஆரியாவர்த்தம் புண்ணிய பூமின்னு சொல்றதுக்கு அந்த இடத்துல உள்ளவாளுக்கு ஏற்றம் சொல்றது. இந்த மாதிரி அந்த விரதங்களுடைய பெருமை
அந்த சொல்றதே கடைசியா, இந்த சுவாத்தியாயங்களால வரக்கூடியது சர்வசேய பிராப்தி அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. அந்த மந்திரங்களோட பலனா வந்து நாக்னி பிரமீயத்தை அந்த அந்த இதெல்லாம் அபமிருத்துகள் எல்லாம் ஏற்படுறது இல்ல, அபமிருத்து. அபமரணங்கள் துர்மரணங்கள் ஏற்படுறது இல்ல அப்படின்னு சொல்றது. சரி சரி, என் தண்ணி யாரு தப்பு சொல்லிக்கிறேன். இருந்தா க்ஷமிக்கணும் எங்களை. அதெல்லாம் அதுக்குதான் அவகாசம், இது எப்படி இம்ப்ரூவ் ஆகும் இது கூட. அப்புறம் இதெல்லாம் அந்த பிரசன்டேஷன் எல்லாம் கிளீன் அப் பண்ணி சரி பண்ண சொல்லி தரேன். வேதாங்கம் வர சமயத்துல இதெல்லாம் பாஷையை சரி பண்ணணும், பட் ஆரம்பிச்சாதான் சரியாகும். எப்போ பண்ணலாம் நல்ல சரி, ஃபர்ஸ்ட்ல அட்டம் பண்ணணும், அப்புறம் தான் நம்ம எவாலுவேட்டே பண்ணிக்க முடியும். நம்மையே நாம பார்த்துக்கணும், அப்புறம் ஹெல்ப் எடுத்துக்கணும். சரி, நல்லதுப்பா, சந்தோஷம். அப்படியே.